வணக்கம். இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இப்போ தேங்காய்பால் கேசரி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் வந்து தேங்காய் பால் எடுத்துக்கணும். நல்லா திக்காக இருக்கணும் இந்த தேங்காய் பால். அரை மூடி தேங்காயில் நல்லா திக்காக 1/2 கப்புக்கு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் ரெட் கலர் கேசரி பவுடர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். 5 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். முந்திரி, திராட்சை, தேவையான அளவு தேங்காய் யூஸ் பண்ணிக்க போகிறோம். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா இந்த பவுலில் 1/2 பவுல் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை வந்து அதிகமாக வேணும் அப்படிங்கிறவங்க அதில் 1 பவுல் எடுத்துக்கோங்க. நாங்கள் ஸ்வீட் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணிப்போம், அதனால 1/2 பவுல் மட்டும் நான் எடுத்திருக்கேன். இந்த கேசரி பண்ணுறதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்தை எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் இந்த ரவையை வந்து லைட்டாக வறுக்க போகிறோம். கை பொறுக்கிற அளவுக்கு ரவை ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து 2 டீஸ்பூன் வந்து தேங்காய் ஊற்றி வறுக்க போகிறோம். இதில் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா வறுக்கணும். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்களா, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த அளவு வறுபட்டால் போதும். இப்போ வந்து இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்க போகிறோம். இப்போது நம்ம வந்துட்டு எந்த பவுலில் ரவை எடுத்தோமோ அதே பவுலில் 2 கப் அளவுக்கு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து இந்த பவுலில் தான் 1 கப் வந்து ரவை எடுத்தேன். இதுக்கு வந்து நான் 2 கப் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன்னா இது இதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய் பால் 1/2 கப்பு ஊற்றுவோம், அதனால 2 கப் தண்ணியே போதுமானது. இதில் ஏலக்காய், சிறிதளவு ஏலக்காவும் கேசரி பவுடரும் போட்டு இந்த வாட்டர் வந்து நல்லா கொதிகிற அளவுக்கு விட போகிறோம். பாருங்க, ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் இந்த கேசரி போட்டு பார்த்தீங்களா, அதை வந்து லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நீ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ நம்ம வறுத்த கேசரியை இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து விட்டு அப்படியே கிளறி விடுங்க, இல்லாட்டி வந்து உருண்டுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்படி கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறி விட்டு 2 மினிட்ஸ் மட்டும் இதை மூடி வச்சுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பை. 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஆகிடும், கொஞ்சம் ட்ரை ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அடுப்பு வந்து குறைவான தீயிலே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஆட் பண்ண அந்த சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி நல்லா வள வள வளன்னு இருக்கு பாருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல தேங்காய் பால், இதை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட போகிறோம். தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டே இருந்துங்க. நல்லா கிளறி விட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜ் வரும். இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் இதை வந்து மூடி வச்சுருங்க. 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள், தேங்காய் பால் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இன்னொரு பேனில் நம்ம தேங்காய் ஆட் பண்ணி இதில் வந்து முந்திரியும் திராட்சையும் போட்டு வறுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், தேங்காய் எண்ணெயில் முந்திரி திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து நம்ம கேசரியில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது வறுபட்ட முந்திரியும் திராட்சையும் இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க.
இப்போ சுவையான தேங்காய் பால் கேசரி ரெடி. இந்த கேசரியில வந்து நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிருக்கனால நல்ல சாஃப்ட்டா இருக்கும், சாப்பிடுறதுக்கும் நல்ல சுவையா இருக்கும். இது போல நிறைய வீடியோவை நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஆர்ஜே ஃபேமிலி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.